இந்த நீட்டி என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட கல்வி உரிமையின் மீது தொடுக்கப்பட்ட மறுபோர். கல்வி மறுக்கப்பட்டவன் தான் எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கிறான். வேதத்தை கேட்டவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று என்பது தமிழர் மீது தொடுக்கப்பட்ட ஒடுக்குமுறை. நல்ல வேளை நாம் தப்பித்தோம். ஒடுக்குமுறை தமிழ்நாட்டில் கல்வி என்பது மதவெளிப்பட்டு கிறிஸ்தவர்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டில் கல்வி என்பது பொது உடைமையாக இருக்காது. மதவெளிப்பட்டதா இருந்தது, மதம் எல்லாமே மதம்தான். கிறிஸ்தவர்கள் வந்த பிறகு கல்வியை பொது உடைமை செய்தார்கள். இதை வந்து மறுக்கவே முடியாது. அந்த கிறித்தவ சமுதாயத்தை இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் வணங்குகிறேன். அது உண்மை. அவர்கள் தான் இந்த மதத்தை பிரித்து கொண்டு வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்தார்கள், ஒடுக்கப்பட்டவனுக்கு கொண்டு வந்தார்கள். இந்த இந்த உரிமையை மீண்டும் நான் இழப்பது என்பது எந்த வகையில் நியாயம் என்று சொல்ற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் டெல்லிக்கு கடிதம் எழுதுகிறார், எங்கள் மாநிலத்துக்கு நீட் தேர்வில் இருந்து விதிவிலக்கு கொடுங்கள். ஏன் என்று கேட்கிறார்கள். 98 விழுக்காட்டு மாணவர்கள் எங்கள் மாநில மொழியில் படித்தவர்கள், அவர்களுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்படி கேட்டவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் இன்று பிரதமராகிவிட்டார். மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு முடிவு, இந்தியாவுக்கே தலைமை அமைச்சரான பிறகு ஒரு முடிவு. இந்த முரண்பாடு எங்களுக்கு விளங்கவில்லை.